சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தசாவதாரத்தில் எட்டாவது அவதாரமான பலராம அவதாரத்தை பத்தியும் அதற்கான கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போலாம் பெருமாளோட தசாவதாரத்தில் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் கோகுலத்தில் விஷ்ணுவோட அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் தான் இந்த பலராம அவதாரம் ராமாவதாரத்தில் ஆதிசேஷன் ராமருக்கு தம்பியான லக்ஷ்மணராக பிறந்தாங்க கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் கிருஷ்ணருக்கு அண்ணனான பலராமரா பிறந்தாங்க இந்த பலராம அவதாரம் எதை குறிக்குதுன்னா மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவை தானே விவசாயம் மூலமா உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய மனித நாகரிகத்தை தான் இந்த அவதாரம் குறிக்க குறிக்குது எப்போவுமே பலராம அவதாரத்தில் பலராமர் கையில் கலப்பையோடையே இருப்பாங்க ஆனால் போருக்கு எப்போல்லாம் போகிறாங்களோ அந்த நேரத்தில் கௌமோதகிங்கிற ஒரு கதாவிதத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க இந்த பலராம அவதாரம் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா வைகாசி மாதம் சுக்லபட்ச திருதய திதியில் எடுக்கப்பட்டதும் இந்த பலராம அவதாரம் இப்போ பலராமரோட கதையை பார்க்கலாம் வாங்க சூரசனன் மதுராவ ஆண்டுகிட்டு வந்தாங்க சூரசேனோட தம்பி உக்ரசேனன் உக்ரசேனனுக்கு பிறந்த மகன் தான் கம்சன் சூரசேனனுக்கு தேவகின்னு ஒரு மகள் இருந்தாங்க அவங்க வசுதேவரை கோலாகலமா திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் முடிஞ்சு ஊர்வலம் வரப்ப அவங்க ரதத்துக்கு சாரதியா யார் இருந்தாங்கன்னா கம்சன் தான் கம்சன் தேவகிக்கு அண்ணன் முறை அப்படி அவங்க ஊர்வலம் வர அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு அசரீதி கேட்டுச்சு அந்த குரல் என்ன சொன்னிச்சுன்னா கம்சா உன்னோட தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது நிலம் உனக்கு ஆபத்து அதாவது அழிவு ஏற்பட போது அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சு இதை கேட்டு கம்சன் கோவத்தில் தாங்கிட்ட இருந்த வாழை உருவி தன்னோட தங்கையை வெட்ட போனாங்க அந்த நேரத்தில் வசுதேவர் கம்சனை தடுத்து சொல்கிறாங்க கம்சா ஒரு திருமணமான கன்னி பெண்ணை கொல்றதுங்கிறது மகாபாவம் எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நாள் தானே உனக்கு ஆபத்து அதுக்கே நீ தேவகியை கொலை செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை உனக்கு ஓன்ட்டே நாங்கள் அவங்க தந்துடுறோம் அதை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு வசுதேவர் கம்சன்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு கம்சன் அவங்க ரெண்டு பேரையும் சிறை சாலையில் அடைச்சி வச்சிடுறாங்க கூடவே ஒரு சிப்பாயையும் அங்கே வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க கம்சன் இங்கே எதாவது குழந்தை பிறந்ததுன்னா அது என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே முதல் குழந்தை பிறந்தது ஓ பிறந்த உடனே அதை அறிஞ்சிக்கிட்டே சிப்பாய் கம்சன்கிட்ட சொல்கிறாங்க அரசே அங்கே சிறைச்சலில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே கம்சன் அங்கே போய் வசுதேவர்கிட்ட வந்து அந்த குழந்தைய வாங்கி அதை சாவடிச்சிட்டாங்க இதை மாதிரி கிட்டத்தட்ட ஆறு குழந்தை பிறந்துடுது அந்த ஆறு குழந்தையையும் கம்சன் சாகடிச்சிடறாங்க ஏழாவது குழந்தையும் ஆதிசேஷன் தேவையோட வயிற்றில் கருவிட்றாங்க அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் யோகமாய தேவி அழைச்சாங்க அழைச்சு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ஆதிசேஷன் தேவகியோட வயிற்றில் கருவுற்று இருக்காங்க வசுதேவருக்கு ரோகிணின்னு இன்னொரு மனைவியும் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆதிசேஷனை தேவகியோட க கர்ப்பத்திலருந்து ரோகிணியோட கர்ப்பத்திற்கு மாற்றி விட்டு நீங்கள் நந்தகோபனோட மனைவியான எசையோதையோட வயிற்றில் பொண்ணாக உருவெடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் தேவகியோட வயிற்றில் திரு அவதாரம் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ரோ கோகுலத்தில் ரோகிணியோட வயிற்றுலேருந்து மலராமர் பிறந்தாங்க பிறந்த உடனே யாதவ குல குருவான கர்கர் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு பசு மடத்தில் வச்சு இவன் எதிர்காலத்தில் பலசாலியாக இருப்பான் அதனால் இவனுக்கு பலராமன் அப்படின்னு பேர் சொட்டி பேர் சொட்டினாங்க அவங்க ஒரு நாள் கோவர்தனகிரியில் பலராமரும் கண்ணனும் விளையாடி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் ஸ்ரீதாமன்னு ஒரு சிறுவன் வந்து அவங்க ரெண்டு பர்த்டே சொல்கிறாங்க அங்கே கோவத்தனகிரிக்கு பக்கத்தில் ஒரு பனந்தோப்பு இருக்குது அந்த பனை மரத்தில் காக்கக்கூடிய பழலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அது அங்கே யாராவது போனாங்கன்னா அங்கே கண்ணு ஒரு அரைக்க கழுதை வடிவில் இருக்கான் அவங்க அங்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுறான் அதனால எங்களுக்கு அந்த பழமே கிடைக்க மாட்டுது நீங்கள் எப்படியாவது அந்த பழங்களை எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டு கண்ணனும் பலராமரும் அந்த பனந்தோப்புக்கு போகிறாங்க அங்கே போனவொன்று தேனுக்கன் பலராமரை பார்த்துட்டாங்க பார்த்தவனு கோபத்தில் அவங்க காலால் பலராமரை எட்டி வச்சாங்க அதனால் பலராமரை என்ன பண்ணாங்கன்னா அந்த தேனுக்கனோட காலை பிடிச்சி சுற்றி சுற்றி மரத்தில் அடித்து அவனை சாவடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கூட்டத்தையும் சாவடிச்சு அவங்க பழங்களை கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு நாள் ஆயர்பாடி மாளிகையில் அங்கே கிருஷ்ண பகவானும் கண்ணனும் கிருஷ்ண பகவானும் பலராமரும் விளையாடி இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த அந்த நேரத்தில் குபேரனோட சேவகனான சங்கசோட நாங்கள் கோபியர்கள் அங்கே கோபியர்கள் கிட்டே வந்து நீங்கள் வடக்கு பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லி பயம் பயமுறுத்தி துரத்தி விடுறாங்க இதை கண்ட கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா பலராமர்கிட்டன் நீ இங்கே கோபியர்களுக்கு காவலாரு நான் அந்த சங்கசோடனை போய் உதம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி க கிருஷ்ண பகவான் சங்க சொடனே வாதம் செஞ்சு அவங்க அணிஞ்சிருந்த கிரீடத்தில் இருக்கிற ரத்தனத்தை எடுத்துகிட்டு வந்து பலராமர்கிட்ட கொடுத்தாங்க ஒரு நாள் பிரளம்பனு ஒரு அசு அசுரன் வந்து கிருஷ்ண பகவானை அழிக்கிறதுக்காக வந்தாங்க ஒரு சிறுவன் இடத்துல அப்போ அந்த நேரத்தில் பலராமனும் கிருஷ்ண பகவானும் தட்டா மாலை விளையாடி கொண்டு இருந்தாங்க அவங்க கூட வளரலான்னு அந்த பிரலம்பனும் ஒரு சின்ன சிறுவன் உருவத்தில் வந்தாங்க இந்த சூழ்ச்சியை கொண்ட கண்ணன் என்ன பண்ணாங்கன்னா பலராமர்கிட்ட சொல்கிறாங்க நீயும் நானும் ஒரு ரெண்டு குழுவாக பிரிஞ்சுக்கலாம் ஒரு குழுவுக்கு நீ தலைவனானும் இன்னொரு குழுவுக்கு நான் தலைவனாகவும் இருக்கிறேன் நம்ம ரெண்டு குழுவும் ஓட்டப்பந்தையும் வச்சு பார்க்கலாம் தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்கள முதுகுல தூக்கிக்கிட்டு ஆற்றங்கரை வரைக்கும் போனோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு பலராமருன்னு சொல்லி சொல்லி ரெண்டு குழுவுக்கும் ஓட்டப்பந்தையும் நடக்குது ஓ அது அப்படி நடக்கும்போது ஒரு சமயத்தில் பலராமருக்கும் அந்த பிரளம்பனுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குது ஓட்டப்பந்தயத்தில் பிரளம்பன் வந்து பலராமர்கிட்ட தோற்றதுனால பலராமரை தன் முதுகுல சம்மந்துக்கிட்டு அவங்க நடக்கிறாங்க பிரலம்பன் கொஞ்ச நேரம் கழித்து பலராமரோட சுமை அதிகமாக இருக்கிறதுனால பிரணம்ப பிரலம்பனால் அவங்கள தாங்க முடியாமல் கீழே போட்டுட்றாங்க கீழே போட்ட உடனே அவங்க அவங்க தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறாங்க ஆ அப்படின்னு அவங்க வந்தோடனே அவ்வளோ பெருசா இருக்கிற ப்ள பிரளம்பனோட தலையிலயே ஓங்கி ஒரு அடி கொடுத்தாங்க பலராமர் அந்த அடியை வாங்கினோடனே ப பல பிரலம்பன் என்ன பண்ணாங்கன்னா மயங்கி கீழே வந்து இறந்து போயிடுறாங்க கௌதமிங்கிற மன்னரோட மகளான ரேவதியை தான் பலராமர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க இவங்க ரெண்டு பேரும் திருமண சங்கத்தில் ஒரு விசித்திரமான ஒரு கதை இருக்கு அது என்னன்னா ககுத்தமி மன்னரும் ரேவதியும் முதல் மகா தோன்றிட்டாங்க ஒரு நாள் ககுத்தமி மன்னர் தன் மகளான ரேவதிக்கு ஒரு நல்ல கணவரை தேர்வு செய்யணும்னு சொல்லி தன் மகளான ரேவதியை கூட்டிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போனாங்க அந்த காலத்தில் அரசர்கள்லாம் தேவலோகத்துக்கு போன்ற இடங்களுக்கு போகிறது சாத்தியமான காரியமாக இருந்தது அப்படியே அவங்க பிரம்மலோகத்துக்கு போனப்ப பிரம்மரை தேடுறாங்க இதை பார்த்தா காவலர் வந்து சொல்கிறாங்க அங்கே இருந்த காவலர் நீங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுருங்க பிரம்மதேவர் வந்து ஒரு இசை ரசித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கொஞ்ச நேரம் காத்துட்ருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கழிச்சு பிரம்மதேவர் தேவர் இசை கச்சேரி முடிஞ்ச உடனே அங்கே வராங்க அங்கே வந்த உடனே ககுத்தமி மன்னர் சொல்கிறாங்க பிரம்மதேவர்கிட்ட பிரம்மதேவரே உங்களுக்கு நான் வணக்கம் கொள்கிறேன் என்னோடய மகளான ரேவதிக்கு ஒரு நல்ல கணவரை தேர்வு செய்ததுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன் என்னோடய மகளுக்கு யார் நல்ல கணவராக அமைவா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பிரம்மதேவரே அப்படின்னு சொன்னாங்க பிரம்மதேவர் அதுக்கு சொன்னாங்க ககுத்தமி மன்னர்கிட்ட நீங்கள் எங்கள் காத்துக்கிட்டு இருந்த இருபது நிமிஷத்தில் பூலோகத்தில் இருபத்தி ஏழு யுகம் முடிஞ்சு போச்சு அதனால் எங்கள் திருமண வயசில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ பூலோகத்தில் கிருஷ்ண பகவானும் பலராமரும் தோன்றி அவங்களோட லீலைகளை நடத்தி கொண்டு இருக்காங்க நீங்கள் பலராமரை அவங்களோட மகளான ரேவதிக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொன்னாங்க பாலராஜில் என்ன ஒரு விசித்திரம்னா ரேவதி வந்து முதல் மகா யுகத்திலே தோன்றிட்டாங்க அவங்க தோன்றி இருபத்தேழு யுகம் கழித்து இருபத்தெட்டாவது யுகத்தில் தான் பாலராமரே தோன்றியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி சீரசரப்பமாக திருமணம் நடைபெறுது பாலராமரோட ம மனைவியின் பெயர் ரேவதி அவங்க ரெண்டு பேரோட அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையோட பேர் தான் வட்சலா அவங்க ஒரு பெண் குழந்தை அவங்க ஒரு நாள் துரியோதனன் வந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க அது என்னன்னா தன் மகளான லட்சனுக்கு பலராமரோட மகளான வட்சலாவுக்கும் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டான் கிருஷ்ண பகவான் நம்மள எதிர்க்க மாட்டாங்க அதனால நம்ம பாண்டவர்களை எளி இதில் வென்றுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் திட்டாங்க அவங்க கூட பலராமர் கூட சம்மந்தம் பேசுறதுக்காக தன் மாமனை சகுனி அனுப்புகிறாங்க துரியோதனன் சகுனியும் அவங்க அங்கே போய் பலராமர்கிட்ட அந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பலராமர் வந்து தன் மனைவி கிட்ட அந்த அதை கே தன் மனைவி கிட்டே கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அப்போவே அவங்க அந்த சம்மந்தத்தை எழுதி கொடுத்துட்டாங்க என்னோட மகளான வச்சலாவுக்கும் துரியோதனோட மகனான லட்சனுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையில எழுதி கொடுத்துட்டாங்க அதை வாங்கி துரியோதனன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த நேரத்தில் பலராமர் என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ண பகவான்கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க கிருஷ்ண பகவான் பலராமருக்கு ஒரு சம்பவத்தை நினைவு அது என்னன்னா அர்ஜுனருக்கும் சுபத்ரா தேவிக்கும் திருமணமாகி அவங்களுக்கு பிறந்த குழந்தையோட பேர் தான் அபிமன்யும் சுபத்ரா தேவி யாருன்னா கிருஷ்ண பகவானோட தங்கை ஒரு நாள் சுபத்ரா தேவி அபிமன்யு அர்ஜுனன் நீங்கள் மூணு பேரும் கோகுலத்துக்கு வராங்க அந்த நேரத்தில் அபிமன்யுவும் வட்சலாவும் உள்ளாடி கொண்டு இருக்கிறத பார்த்து சுபத்ரா தேவி பலராமன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஜோடி பர்தம் நல்லா இருக்கு இவங்களுக்கு க நம்ம திருமணம் செஞ்சு வைக்கலாமே இதுக்கு என்ன குளங்கொத்திரமா பார்க்கணும் இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு பலராமரும் இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாரதர் முன்னாடியும் நாரதர் முன்னாடியும் கிருஷ்ண பகவான் முன்னாடியும் சுபத்ரா தேவிக்கு வாங்க கொடுக்குறாங்க அது என்னென்னா இந்த மாதிரி வச்சலா தேவிக்கும் திருமணம் நடைபெற திருமணம் நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க இது எப்போ நடந்ததுன்னா அபிமன்யும் வச்சலாதேவியும் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த சம்பவம் அதை நினைவு ஊட்டுறாங்க அதை இதுக்கு இதை கேட்ட உடனே பலராமன் சொல்கிறாங்க கிருஷ்ண பகவான்கிட்ட கேசவா நான் அந்த நேரத்தில் ஏன் அப்படி வாக்கு கொடுத்தேன்னா அப்போ அப்பாண்டவர்கள்லாம் ராஜாக்களாக ராஜாக்களாக இருந்தாங்க இப்போ அவங்க வனவாசத்தில் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க இந்த நிலைமையில நான் எப்படி என்னோட பொண்ணவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறது அது எனக்கு சரியாகவே படலை அப்படின்னு சொன்னங்க கிருஷ்ண பகவான் எதுவுமே சொல்லலை அந்த முகூர்த்தலக்கண பத்திரிக்கையையும் அவங்க வந்து பலராமரை வந்து கொடுத்து விட்டுறாங்க அவங்க துரியோதனனுக்கு சகுனி மூலமாக அதை வாங்கி திரும்பவும் சந்தோஷப்பட்டு அவங்க அஹ் மகனான லட்சன் துரியோதனோட மனைவியான பானுமதி அவங்களோட உணவு உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பலராமரோட இருப்பிடத்துக்கு போறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்ட சுபத்ரா தேவி தன்னோட மகனான அபிமன்யுவோட அந்த பலராமரோட மாளிகைக்கு போறாங்க அப்படி போகும்போது பீமரோட மகனான கடோர்கஜனும் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க கடோர்கஜனோட இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் அவங்க கூட போறாங்க அப்படியே அவங்க நாலு வரும் அவங்க கிருஷ்ண பகவானோட அந்த மாளிகைக்கு போனவுடனே கிருஷ்ண பகவான் வந்து அவங்க நாலு வரையும் வரவேற்கிறாங்க வரவேற்பு அவங்களுக்கு ஆசை கொடுறாங்க அப்படியே அவங்க கிருஷ்ண பகவான் அவங்கள்ட்ட ஒரு திட்டம் சொல்கிறாங்க அது என்னன்னா என்னோட அண்ணனான பலராமரோட மாளிகையில் தான் வட்சலாவும் ரேவதி தேவியும் உறங்கி கொண்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வட்சலா தேவியை கூட்டிட்டு போய் சுப கிட்ட விட்டுடுங்க கஜனும் அவங்களோட அரக்கர் கூட்டமும் அந்த பந்தலை அப்படி அலாக்கா தூக்கி ரைவத மலைக்கு பக்கத்தில் வச்சுருங்க அதுக்கு அடுத்து 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 தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துரியோதனோட மகனோட மகனுக்கும் தேவிக்கும் திருமணத்தை அந்த திருமணம் நடைபெற பார்க்க வந்த அந்த உறவினர்களெல்லாம் நீங்கள் ஒரு பாடம் கற்பித்து அவங்கள கோவப்படுற மாதிரி செய்ய வச்சு அவங்கள வெளியில் தரத்தி விட்டுருங்க அந்த பந்தல் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் நான் தேவலகோரத்தில் இருந்து தேவர்களை கூட்டிகிட்டு வரேன் நானும் ருக்மணி தேவியும் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா வட்சலாதேவிக்கு நகை எல்லாம் அனுவிச்சிட்டு பானுமதி அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அப்படியே அவங்கள சுபத்ரா தேவி கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க பந்தலையும் வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ரைவத மலைக்கு பக்கத்தில் வச்சுடுறாங்க அதுக்கப்புறமே கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்து திருமணம் முடிஞ்சு வச்சுருந்த முடிச்சு வச்சிடுறாங்க கிருஷ்ண பகவானும் ருக்மணி தேவியும் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பவும் அவங்க மாளிகைக்கு வராங்க இந்த நேரத்தில் பலராமரை வந்து தன் மகளை காணும்னு சொல்லி ரொம்ப அந்த தவிப்போடைய கிருஷ்ண பகவானோட மாளிகைக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் நாரதர் மூலமா அவங்க அபிமன்யுக்கும் தேவிக்கும் திருமணம் நடந்தது அவங்களுக்கு தெரிய வருது சரி அது சந்தோஷம்னு சொல்லிட்டு அபிமன்யுவும் தேவியும் ஆரவாரமோட வரவேற்று அவங்கள வீட்டுக்கு வர வச்சிட்டாங்க அடுத்து அடுத்து என்னன்னா சாம்பனுக்கும் லட்சுமலைக்கும் திருமணம் நடைபெறதை பார்க்கலாம் வாங்க துரியோதனனுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்க யாருன்னா ஒரு மகன் ஒரு மகள் அந்த மகன் தான் வந்து லட்சன் இன்னொரு மகள் யாருன்னா லட்சுமலை லட்சுமலை வந்து லட்சுமலைக்கு ஒரு நாள் துரியோதனன் சுயமுரம் வச்சாங்க அந்த சுயமுரத்துக்கு வந்து சாம்பன் அவங்கள லட்சுமலையை தூக்கிட்டு போயிடுறாங்க சாம்பன் யாருன்னா கிருஷ்ண பகவானுக்கும் ஜாம்போவிங்கிறவங்க ஒருவங்களுக்கும் பிறந்த மகன் தான் சாம்பன் அப்படி அவங்க தூக்கிட்டு போகும்போது துரியோதனன் கோவப்பட்டு அவங்க கௌரவர்களை சேர்த்துக்கொண்டு சாம்பன் கூட போரிடுறாங்க ஆனால் சாம்பன் தனியாலாவே கொஞ்சம் சமாளிச்சிடுறாங்க இருந்தாலும் அவங்க பட அந்த துரியோ கௌரவர்கள் படையில பீஷ்மரோ இருந்ததுனால அவங்க கூட சண்டை போட முடியாமல் அவங்க ரெண்டு பேரும் சாம்பனை கைது செஞ்சிடுறாங்க அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்ட பலராமர் அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி துரியோதன்கிட்ட துரியோதனம் நீ செய்கிறது அநியாயம் சாம்பன் ஒரே ஆளாக நின்று நின்று சண்டை போட்டாங்க ஆனால் நீ ஒரு படையோடையே அவங்க கூட மோதுன இது அநியாயம் அவனை விடுவிச்சு சாம்பனுக்கும் உன்னோட மகளான லட்சுமலைக்கும் திருமணம் செஞ்சு வச்சுரு அதான் தர்மம் அப்படின்னு சொன்னாங்க பலராமரோட பேச்சை காதில் வாங்கிக்காத துரியோதனன் என்ன பண்ணாங்கன்னா பலராமரோட குலத்தை இழிவாக பேசுனாங்க இதை கேட்டு பலராமர் கோவப்பட்டு ஏன் குளத்தையோட இழிவாக பேசுகிற நில்லு உன்னோட ஊரே நான் அழைச்சிடுறேன்னு சொல்லி அவங்களோட அவங்க இருந்து கலப்பைய ஓங்கி கோவத்தினாலே தரையிலாட்டம்மாள்னு அடிக்கிறாங்க அடித்த உடனே இந்த அஸ்தினாபுரமே நடுநடுங்கி போயிடுது இதை கண்டு பயந்து துரியோதனன் பலராமனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சாம்பருக்கும் சாம்பனுக்கும் லட்சுமலைக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இப்போ பலராமர் தீர்த்த யாத்திரை போனாங்க அது ஏன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க பலராமர் வந்து துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாபுத பயிற்சியில ஆசானா இருந்தாங்க அவங்க ரெண்டு தரப்பினரும் வந்து எங்களுக்கு போரில் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே உறவினராக போகிறதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மலராமர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தீர்த்த யாத்திரையை போகலான்னு அப்படி அவங்க சாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போன உடனே பலராமரை பார்த்த உடனே எல்லாரும் இருந்தவங்கலாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே சூதர்னு ஒருவர் மட்டும் பலராமரை பார்த்தும் கூட அவங்கள வந்து எந்திரிச்சு அவங்கள வணங்கவே இல்லை இதை கண்டு பலராமர் ரொம்ப கோவம் அடைகிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா பதினெட்டு புராணங்கள்ல சூதரே வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க அந்த ஒரு தான் அவங்க வந்து எந்திரிக்கலான்னு அவங்க அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பலராமர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அருகம்புல் எடுத்து அதை மந்திரிச்சு அஸ்திரமா உபயோகப்படுத்தினாங்க அதை உடனே சூதர் தலைய நேராக போய் அந்த சூதர் தலைய கிழிச்சிருச்சு வெட்டிடுச்சு அதுக்கப்புறமா அங்கே இருந்தவங்கெல்லாம் பலராமரோட காலில் விழுந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அவங்களை திரும்பவும் உயிர் பெற செய்யுங்க அப்படின்னு சொன்னதுங்க அவங்க மக்கள் சொன்னதுனால அவங்க மனம் இறங்கி பலராமர் சூதருக்கு திரும்பவும் அவங்க உயிர் பெற்று கொடுத்தாங்க இப்போ அப்போ அவங்க வந்து பலராமர் வந்து அவங்க தீர்த்த ஏற்றில முடிச்சுட்டு அந்த குருஷேத்திரம் போடுறதுக்குல்ல அது இறுதி நாளில் அங்கே முடியும் போது முடியிற நேரத்தில் அந்த யுத்த பூமிக்கு வந்தாங்க பலராமர் அப்போ அவங்க பார்க்குறாங்க பீமர் வந்து துரியோதனோட தொடலையிலேயே ஓங்கி அடிக்கிறாங்க கதாயுதத்தால் துரியோதனன் கதறதையும் அங்கே பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு கோபத்தில் சொல்கிறாங்க பீமர் கிட்ட பலராமர் பீமா நீ நிறுத்து இது என்ன நீ தப்பு செய்கிற ஒரு கதாயுதத்தில் நம்ம பகவையினோட தொடையில் அடிக்கவே கூடாது நீ அநியாயம் செய்கிறேன்னு சொல்லி கோபத்தில் பீமரை தாக்கிறதுக்காக தன் கலப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க பலராமர் அவங்கள தடுத்து சொல்கிறாங்க கிருஷ்ண பகவான் அண்ணா நீங்கள் இங்கே இல்லாத நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னா அஸ்தனாபுரம் சபையில் திரௌபதியை இடுத்துட்டு வந்து சேலையை உருவி அவமானப்படுத்தினான் துரியோதனன் தொடையில் தட்டி இங்கே வந்து உட்கார சொன்னாங்க திரௌபதியை அதனால திரௌபதிக்கோ பட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க சாபம் துரியோதனனுக்கு அது என்னன்னா பீமர் வந்து அவங்களோட தொடையை அடித்து உடச்சி கிழித்து அவனை சாவடிப்பாங்க அப்படின்னு சாபம் துரியோதனனுக்கு திரௌபதி தேவி அதனால தான் அந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் பீமர் வந்து இப்படி தொடையில அடிக்கிறாங்க துரியோதனோட தொடையில் அப்படின்னு சொன்னவொடனே பலராமர் வந்து சாந்தமாகறாங்க இத்தோட வந்து அந்த பலரா பலராமதாரத்தோட கதையும் முடிஞ்சிருது இப்ப மலராமருக்கான திருத்தலம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க மலராமருக்கான திருத்தலம் வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரிங்கிற இடத்துல அமைந்திருக்கு அந்த கோயிலோட பேர் என்னன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தோட மூலவர் யாருன்னா ஜெகநாதர் அதாவது கிருஷ்ண பகவான் சுபத்ரா தேவி பலராமர் இந்த கோயிலோட தலைவர்களாரம் என்னன்னா ஜடாங்கரை வேடனால கிருஷ்ண பகவான் ஜடாங்கரை உடனே அம்பு விட்டு கிருஷ்ண பகவானோட கால் தேய்க்கப்பட்டு கிருஷ்ண பகவான் இறந்து போயிடுறாங்க அப்படி அவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களோட அந்த உடல் வந்து மரக்கட்டையாக மாறி அது அந்த பூ அந்த பூரியோட கடல் வழியாக போகுது அப்போ அந்த பூரி ஆண்டுக்கிட்ட வந்து ஆனந்தவர்மன்கிற ஒரு மன்னனோட கனவுல கிருஷ்ண பகவான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பூரியோட கடலில் ஒரு பொருள் வரும் அதை வச்சு நீ உனக்கு சிற்பம் செஞ்சு ஒரு கோயில் கட்டு ஜெகநாதருக்காக எனக்காக அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு சிப்பாய்கிட்ட கிட்டலாம் சொல்கிறாங்க அந்த விஷயத்த சிப்பாய்களும் அந்த மரக்கட்டை வந்தோடனே அதை எடுத்து உங்கள் ராஜா கிட்டே காட்டுறாங்க அந்த ஆனந்தவர் மனு சொல்கிறாங்கன்னா சிற்பிகளை கொண்டு இந்த மரக்கட்டை மூலமாக ஜெகநாதரோட சிலையை செதுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சிற்பி வந்து அந்த மரக்கட்டையில் அந்த உளுக்க வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே உடஞ்சி போயிடுது இதனால் எதோ குணம்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்தி வச்சிட்டாங்க இதை கொண்டு கிருஷ்ண பகவான் ஒரு வயதான சிற்பி போல் வேடமிட்டாங்க ஆனந்தவர்மன் கிட்டே வந்து சொல்கிறாங்க அரசே எனக்கு இருபத்தோரு நாள் அவகாசம் கொடுங்க நான் இந்த மரக்கட்டை மூலமாக உங்கள் கோயிலுக்கு வேண்டிய அந்த சிலையை நான் செதுக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரக்கட்டையோ எடுத்துகிட்டு போய் ஒரு அறைகளை சாதிக்கி அவங்க சதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க சதுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு கட்டளை இட்டாங்க அது என்னென்னா நான் அந்த இருபத்தோரு நாளைக்குள்ள அந்த இருபத்தோரு நாளைக்கு யாருமே இந்த அறையோட கதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஒரே பதினஞ்சு நாள் அந்த உளுக்கை சத்தம் கேட்டுச்சு அந்த செதுக்கிற சத்தம் அதுக்கப்புறம் மூணு நாள் சத்தமே காணும்னு சொல்லி ஆனந்தவர்மன் என்ன பண்ணாங்கன்னா சிற்பி சிற்பி வந்து தூங்கியிருப்பாங்க அவங்கள எழுப்பலான்னு சொல்லிட்டு அப்படி அவங்க கதவு திறக்கிறாங்க ஆனால் சிற்பி தூங்கவே இல்லை கண்டு சிற்பி ரொம்ப கோவம் அடைஞ்சு கிட்ட சொல்கிறாங்க இந்த அரைக்குறையாக முடிஞ்ச சலையை வச்சு தான் நீங்கள் கும்பாபிஷேகம் ஒன்று இதுக்கு மேலே நான் செதுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அரசனும் அதே மாதிரியே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலை திறந்து விட்டாங்க கிருஷ்ண பகவான் யாரோட சிலையெல்லாம் செதுக்குனாங்கன்னா அந்த மரத்தால் ஜெகநாதர் அதாவது கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா தேவி இங்கே மூணு பேரோட சிலையையும் அவங்க செதுக்குனாங்க இந்த கோயிலில் வந்து என்ன ஒரு விசேஷன்னா பலராமருக்கு வந்து முன்கோபம் அதிகம் அதனால் இவங்க மூணு பேரையும் வந்து ஜெகந்நாதர் சுபத்ரா தேவி பலராமர் இவங்க மூணு பேரையும் வந்து அங்கே பூரியில் வந்து யார் சந்திக்கிறாங்களோ வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கோபம் தெரிஞ்சு அவங்க சாந்தம் ஆவாங்க மேலும் இந்த கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி பௌர்ணமி அப்போ ஒரு தேர் திருவிழா நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து தேர் திருவிழா நடக்கும் மீதி ஒம்பது நாளும் சாதா அந்த சாமிக்காக ஒரு திருவிழா நடக்கும் அதுக்கப்புறமா இந்த அந்த பூரியில் வந்து நீங்கள் அந்த சாமியை தரிசித்து அனைவரும் பயன்பெற மாதிரி சாமனியின் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் ஒரு பதில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ் வணக்கம்